Hello guys, Rocky is the biggest criminal, Rocky is the biggest businessman, this is the biggest meme review. So, இன்னைக்கு நம்ம வந்து KGF Part 2 படத்தோட Part 2 மீம்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் Part 1 பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால Part 2 நம்ம எடுப்போம். போன Part 1 வீடியோல வேற முடியும்போது KGF 3 எப்படி இருக்குன்னு கேட்டுட்டேன். அதுக்கு எல்லாரும் கமெண்ட்ல என்ன வெச்சு செஞ்சிட்டீங்களே. தப்பு பண்றவன் மனுஷன், அதை மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். நான் மனுஷனா நடந்துகிட்டேன், நீங்க பெரிய மனுஷனா நடந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, அது ஒரு பக்கம் ஃபன்னா இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம இதை விட ஃபன்னான KGF Part 2 படத்தோட Part 2 ஒவ்வொரு நாள் போடுறேன் உணர்றோமா? வேற லெவலு. இப்பயே வெயிட்டிங்லயே வெறியறதே காய்ஸ், காத்திருப்போம் கொஞ்ச நாளைக்கு. KGF Chapter 3 சப்மரைன்ல ராக்கின்ல பேரு இருக்கு. ஃபேன்ஸ் ராக்கி பாய் திரும்ப வருவாருன்னு தான் தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது மண்ணா. ராக்கிக்கு எண்டுகாடா போடுறீங்க, இவருக்கு எண்டுகாடே கிடையாதுரா. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருப்பாரு ராக்கி பாய். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது, ஏன்னா அவர் கேங்ஸ்டர் இல்ல மான்ஸ்டர். KGF 1 ரீனா, KGF 2 போட்டு தள்ளிட்டாங்க. ரீனா, நான் பாட்டுக்கு பெங்களூர்ல குடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன், என்ன எல்டோரேடான்னு கூட்டு வந்து அநியாயமா சாவடிச்சிட்டானுங்க. பட் லோ ஸ்கோர் லைக்ஸ் மீ. போன மேட்ச் பாத்தீங்களா காய்ஸ், என்னது இது? ஆர்சிபி 68 ரன்க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் ஃபார்ம் ஆயிட்டு ஏதோ கப்பு ஜெயிக்கிற டீம் மாதிரி வந்தாங்க. அதுக்குள்ள பேக் டு ஃபார்ம் மாதிரி விண்டேஜ் ஆர்சிபியா மாறிட்டாங்க. மூன் நைட்ல வர மார்க் ஸ்டீவ் மாதிரி அப்பப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க காய்ஸ். இப்படி போனா விளங்குண்டா டீம். உன்னை பணக்காரனாக சொன்னா கிரிமினல் ஆயிருக்க ராக்கி பாய் மாமே, என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? கரெக்ட், ஏதோ பிசினஸ் பண்ணி ராக்கி பாய் பெரிய பணக்காரர் ஆவார்னு பார்த்தா இப்படி வன்முறையை கையில் எடுத்துட்டாரு. என்ன ராக்கி பாய், நியாயமா அது? உங்க மேல பாருங்க கம்ப்ளைண்ட் அதிகமாயிட்டே போகுது. வார் இஸ் பீஸ், gangster escapes using submarine, history created, destiny remind. அட்டேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. போடு gangster escape. சரி, part 3 ல ராக்கி பாயின் எழுச்சி காத்துக்கிட்டு இருக்கு. MST finishing. I don't like finishing, I void, but finishing likes me, I can't avoid. தல தோனி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேட்ச் finish பண்ணி வச்சாரு guys. நைட் இந்தியாவே சந்தோஷத்துல தூங்குச்சு. இந்த IPL ல நம்மள சாட்டிஸ்பை பண்றதுக்கு இந்த finishing ஏ போதும் guys. First year of college, ராக்கி பாய்க்கு என்ன தாடியே இல்ல. Final year of college, இப்பதான் ராக்கி பாயா மாறி இருக்காரு. பல பேர் இந்த மாதிரி தான் கெட்டப் சேஞ்ச் ஆயிரும். நானும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருந்தேன் கைஸ். ப்ரோ, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லைன்னு சொல்லுவீங்க, சும்மா கெட்டப்ப சொன்னேன். ஹூ இஸ் சிஇஓ ஆஃப் இந்தியா? யஷ், போடு. இனிமே ஏதாச்சும் தெரியாத கம்பெனிக்கு சிஇஓ யாருன்னு கேட்டா யஷ் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பட்லரு, சென்ச்சுரி. ஐ டோன்ட் லைக், ஐ அவாய்ட், பட் சென்ச்சுரி லைக்ஸ் மீ. பட்லர் என்ன காய்ஸ், கோலி ஒரு சீசன்ல பிறந்த மாதிரி இவர் இந்த சீசன்ல செஞ்சுரி அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. கொஞ்சம் விட்டா கோலியோட 973 ரன்ஸை வந்து பீட் பண்ணிடுவார் போல. பாப்போம் இவர் எங்க போய் முடிகிறாருன்ட்டு. KGF 2 க்ரூ செலக்ஷன், பிரசாந்த் நீலு, குல்கர்னி 19 இயர். இவன் சோசியல் மீடியால எடிட்லாம் நல்லா போடுறானே, இவனை தூக்கி நம்ம படத்துக்கு எடிட்டரா போடு. தேவையில்லாத ஆசை எல்லாம்
போவோமா, க்ரஷ் நம்பர் பிரஷ் நம்பருன்ட்டு. சயின்ஸ் சாப்டர் நோ, கேஜிஎஃப் சாப்டர் 1, 2, 3 எஸ். கேஜிஎஃப் சாப்டர் பார்க்கும்போது மட்டும் சுகமா இருந்துச்சோ, இதே சப்ஜெக்ட்ல இருக்க சாப்டர் படிக்க சொன்னா வலிக்குது அப்படிதானே? இருக்கட்டும் இருக்கட்டும். கோடிங் கோடிங், ஐ டோன்ட் லைக் கோடிங், ஐ அவாய்ட், பட் கோடிங் லைக்ஸ் மீ, ஐ காண்ட் அவாய்டு. கேரே டாப்பரா, சில பேத்துக்கு கோடிங்லாம் அவங்க நாடி நரம்புலேயே ஓடிக்கிட்டு இருக்கும், அதனால ஈஸியா எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் அசால்ட்டா முடிச்சிருவானுங்க. நானே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தான், அதனால அனுபவத்துல சொல்றேன். குக்கிங் குக்கிங், ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்டு, பட் ஹங்கர் லைக்ஸ் மீ, ஐ காண்ட் அவாய்டு. குக்கிங்கை அவாய்ட் பண்றீங்களா? ஒருவேளை லிட்டில் பிரின்சஸோட வேலையா இருக்குமோ? தப்பு இல்ல தப்பு இல்ல. டென்ஷன் டென்ஷன், ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்டு, பட் டென்ஷன்ஸ் லைக் மீ, ஐ காண்ட் அவாய்டு. டென்ஷனா இருந்தா கவின் மீம்ஸ் டைம் வீடியோ பாருக்குமாறு, எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீங்க ஒழுங்கா வீடியோ போட்டா நாங்க பாக்காமே இருக்க போறோம் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன பண்றது, எனக்கே ஒர்க் ஒர்க், ஐ டோன்ட் லைக் ஒர்க், பட் ஒர்க் லைக்ஸ் மீ, ஐ காண்ட் அவாய்ட். அந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு கைஸ். ஏதோ கிடைக்கிற டைம்ல சும்மா ஜாலிக்காக வீடியோ போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃப்டர் வாட்சிங் கேஜிஎஃப் 2. இப்போ என்ன, இந்த வீக் ஃபுல்லா ராக்கி பாயா இருக்கணுமா? நம்ம ஆளுங்க ஏதோ ஒரு ஹிட்டான படத்தை பார்த்தா அதே மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க, இப்ப என்ன ராக்கி பாய் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் தவறான செயல். சரி, சாப்டர் 3 இன்ட்ரோடக்ஷன் சீன் பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன்ல ஜாக் ஸ்பாரோ எஸ்கேப் ஆகி வருவாரு, அந்த மாதிரி இது ஏதாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம். ராக்கி பாய் அட்டு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு பிஸ்கட்டா இருந்தாலும் என்னோட தாக்கும். என்ன ராக்கி, ஒரு கோல்டு பிஸ்கட்காக இப்படி ஏரியாவே தரமாட்டமா நீங்க சுட்ட அந்த புல்லட்டோட செலவெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா நீங்க எடுத்துட்டு வந்த ஒரு கோல்டை விட அதிகமாவே போகும். மொத்தத்துல லாஸ் உங்களுக்கு தான், இது தெரியல ராக்கி பாய் உங்களுக்கு. ராக்கி அண்டு கருடா என்ன ஹெல்லு, இவனை எங்கேயோ பாத்துருக்கேனே, குருவிருன்னு பாக்குறானே, கண்டுபிடிச்சிருவானோ? ராக்கி பாய்க்கு சந்தேகம் வந்துருச்சா? இவங்களோட ஃபேஸ் ஆஃப் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். டிராகன் பால் ஜீல வர மாதிரி சொர்க்கத்துல தான் இவங்களா மீட் பண்ணுவாங்களாட்டு இருக்கு. கேஜிஎஃப் 1 vs 2 ஸ்டார்டட் அண்ட் எண்டட் லைஃப் இன் CA. ஓடு கடல் ராசாவா ராக்கி பாய், உமன் கேவ் பர்த் அண்ட் ஃபவுண்டு கேஜிஎஃப், ஓகே உமன் டைடு அண்ட் கேஜிஎஃப் டெஸ்ட்ராய்டு. அதான் கேஜிஎஃப்ல இருக்க தங்கத்தெல்லாம் ராக்கி பாய் தூக்கிட்டு போயிட்டாரு, இனிமே அதை டெஸ்ட்ராய் பண்ணலாம் என்ன பண்ணா என்ன? அதனால தங்கத்துக்கு ஒரு ஆபத்து வரல. கலர்ஸ் தமிழ், எஸ் ஸ்ரீநிதி மற்றும் பலர் நடித்த கேஜிஎஃப் அதிரடி திரைப்படம், மாலை 4:30 ஏதோ புதுசா போடுற மாதிரி சொல்ற, உன் சேனல்ல வச்சாவே அது மட்டும் தானே ஓடுது. ஆஹா, அட்மினுக்கு ஒரு கொழுப்ப பாருங்களேன், பல கோடி டைம் போட்டாலும் புதுசா போடுற மாதிரியே ஒரு எஃபெக்ட். கேஜிஎஃப்ல சாப்டர் 3, 4 ஏன் 500 வந்தா கூட இந்த கலர்ஸ் கேஜிஎஃப் போடுறத நிறுத்த மாட்டாங்களாட்டு இருக்கு. நீங்க நடத்துங்க. எஸ் ஆக்டடின் கலவாணி கனடா ரீமேக்கு விமல்னா, அப்ப கேஜிஎஃப் தமிழ் ரீமேக்கு ஓடு விமலிசம் பழகு. ஆனா கேஜிஎஃப்யே தமிழ்ல ரீமேக் பண்ணி விட்டாங்களே, அதனால இது நடக்கிறது வாய்ப்பு இல்ல. KGF songs in my mind be like ராக்கி பாய் அம்மா, மனதில் விதைத்த வார்த்தை நினைவு இருக்கும் மீயே. அட மண்டைக்குள்ள கத்தாதமா, தலைவலிக்குது. கரெக்ட், கொஞ்சம் ஓவரா தான் இந்த பிஜிஎம்லாம் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு கைஸ், அதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. KGF 2 ரீனா, அம்மா வர போறாங்க மீ இன் தியேட்டரு. ஆஹா, நம்மளுக்கே எமோஷன் ஆகி ஃபீல் பண்ணிருக்கோம். நம்ம சும்மா இருந்தா கூட இந்த பிஜிஎம்லாம் போட்டு நம்மள ஃபீல் பண்ண வச்சிடறாங்க கைஸ். ராக்கி பாய், ஐ எம் CEO ஆஃப் இந்தியா, மை ஃப்ரெண்டு சேம் சேம், ஐ எம் ஆல்சோ CEO. பிச்சு பாட்டு பிளே பாய் பொம்பளை சோக்கு போடு. ராக்கி பாய் கேங்ஸ்டரா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு பிளே பாய் மான்ஸ்டர்ரா. ரிஷப் பண்ணிட்டு நேத்து கோச் அனுப்பிச்சு விட்டு சண்டை போட சொன்னாரு அம்பையர் கூட, MST பண்ணிட்டு வேற யாரோ ஏன் அனுப்புன, அடுத்த டைம் நீயே உள்ள போ. ஆஹா, அந்த சீனை இந்த சீனுக்கு மேட்ச் பண்ணிட்டீங்களா, சிறப்பு. இதுக்காக ரிஷப் பண்ணிட்டுக்கும் அந்த கோச்சுக்கும் 100% மேட்ச் ஃபீ வந்து ஃபைன் போட்டிருக்காங்க கைஸ். காமெடி என்னன்னா, சாகுல் தாகூர் சும்மா சிவனே நின்றுருந்தாரு, அவருக்கும் பாத்தீங்கன்னா 50% ஃபைனு. இதனால லாடுக்கு வந்த சோதனை, டேய் உனக்கு என்னதாண்டா வேணும் ராக்கி பாய், இந்த யமலோகம், ஆஹா இவர் எங்க போனாலும் அந்த உலகம் ஃபுல்லா வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. பேசாம இவர் ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கலாம், அவசரப்பட்டு கேங்ஸ்டர் ஆயிட்டாரு. நோபால் கான்ட்ரவர்சி, நோபால் குடுடா, மம்மட்டி மட்டும் இருந்தா சீனே வேற. என்ன இவரு ராக்கி பாய் மாதிரி இறங்கிட்டாரு, நல்ல வேலை இவர் கையில எதுவும் இல்ல, இல்லைன்னா ஒரு காட்டு தீய பத்தி இருக்கும் அங்க. KGF 3 ஸ்டாம் கண்டினியூஸ், கேங்ஸ்டர் எஸ்கேப்ஸ் யூசிங் சப்மரைன். அப்ப ராக்கி சாகலையா, கதையே இனிமேதான் ஆரம்பம். எது இப்பதான் ஆரம்பமா? அப்ப எப்பதான் பாஸ் கதையை ஆரம்பிப்பீங்க? ஒவ்வொரு பாட்டு முடியும் போது இதே சொல்றீங்களே. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இது பிரான்சைஸ் பிரான்சைஸா எடுத்துக்கிட்டே இருப்பாங்களோ. பாகுபலி, பாகுபலி 2, KGF 2, எந்திரன், 12 பேக். தமிழ்ல பேன் இந்தியா மூவி அவ்வளவு பெருசா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா நிறைய பேர் எந்திரனை மறந்துட்டாங்களாட்டு இருக்கு. ஹீரோயினே நோ, இவங்க எஸ் ஆக்டிங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் ஆக்டிங்க விட இவங்க ஆக்டிங் தான் வெறித்தனமா இருந்துச்சு. புஷ்பா 2 ஷூட் வில் கெட் டிலேட் அஸ் சுகுமா டிசைடட் டு மேக் ஃபியூ சேஞ்சஸ் ஆஃப்டர் வாட்சிங் KGF சாப்டர் 2. சில பேர் என்னன்னா, புஷ்பா வந்து KGF ஓட வில்லேஜ் ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். அதுலயும் இதே மாதிரி தானே, ராக் டு ரிச் ஆகிற மாதிரி ஸ்டோரி. புஷ்பா 2 கிளைமேக்ஸ்லயும் கப்பல்ல இருந்து விழுந்துருவாரா? அதான் ஏதோ சேஞ்சஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒருவேளை ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து ஆதிரா கேரக்டரா இருக்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தோணுது. ராஜா கிருஷ்ணப்பான்னு எவ்வளவு அழகா பேர் வச்சேன், ஆனா நீ அதை சுருக்கி ராக்கினே வச்சிருக்க. இஸ் மாமு, என்னடா அது படிக்காதவன் சீன் இங்க மேட்ச் ஆயிருச்சு. இவர் என்ன சொல்லுவாரு, என்ன மாதிரி கேங்ஸ்டர் பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் மான்ஸ்டர் மாதிரி பிடிக்கும்னு சொல்லுவாரோ என்னமோ. லேசினஸ் லேசினஸ், ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட், பட் லேசினஸ் லைக்ஸ் மீ, ஐ காண்ட் அவாய்ட். எனக்கு என்னமோ வருஷ வருஷம் நம்ம சோம்பேறித்தனம் அதிகமாயிட்டே போற மாதிரி ஒரு ஃபீலிங் கைஸ். சோம்பேறித்தனத்தோட ஜெராக்ஸ் தான் நம்மளாம் போல. யூ ஆர் மை KGF, பட் K இஸ் சைலண்ட், சைலண்டா GF போடு. போட்டான்ல
நங்குரத்தை நச்சுன்னு நம்பாலே இந்த படத்தை வச்சு எப்படி ரீமேக்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. வேற மாதிரி மீ இன்ட்ரோவர்ட் லைஃப் இன்ட்ரோவர்ட் லைஃப் ஐ டோன்ட் லைக் இட் ஐ அவாய்ட் பட் இன்ட்ரோவர்ட் லைஃப் லைக்ஸ் மீ. நானே ஒரு இன்ட்ரோவர்ட் தான் கைஸ். ஏதோ வீடியோல தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். நேரில் நாலு பேர் வந்தாங்கன்னா பேசவே மாட்டேன். நீங்க நம்பலனாலும் அதுதான் நிஜம். ஹாட் ஸ்டார் வியூஷிப் பிஃபோர் ஃபைனல் ஓவர் பீக்டு அட்டு 7.2 மில்லியன் பட் டியூரிங் லாஸ்ட் ஓவர் இட் ரீச் 8.3 மில்லியன் விச் இஸ் தி ஹையஸ்ட் ஆஃப் ஐபிஎல் 2022 சோ ஃபார். தல தோனி ஃபினிஷ் பண்ணி விட்ட மேட்ச். ஐ எம் சிஇஓ ஐ எம் ஆல்சோ சிஇஓ ஆன் விச் கம்பெனி எம்எஸ்டி சிஇஓ ஆஃப் ஐபிஎல் கரெக்ட். ஐபிஎல் மான்ஸ்டரா தோனி. ஃபினிஷர்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அந்த நெஞ்சு எம்எஸ் தோனியோட தான் இருக்கக்கூடாது, அவருக்கு போடுற பவுலரோட தான் இருக்கணும். அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி விட்டாரு. கேஜிஎஃப் சுத்தி அவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது ரீனாவை கர்ப்பமாக்குன பாத்தியா தில்லி நேனியே கேஜிஎஃப் ஃபேன்ஸ். ராக்கி பாய் ஏதோ ஃபேமிலி மேன் ஆகலான்னு நினைச்சாரு, அது ஒரு குத்தமா. அவரும் நம்மள மாதிரி சிங்கிளாவே இருக்கணும்னு நினைச்சா எப்படி? இணையதளத்தில் வைரலாகும் கேஜிஎஃப் 2 படபாணியில் திருமண அழைப்பிதழ். மேரேஜ் மேரேஜ் ஐ டோன்ட் லைக் இட் ஐ அவாய்ட் பட் மை ரிலேட்டிவ்ஸ் லைக் மேரேஜ் ஐ காண்ட் அவாய்டு. ஆஹா, என்னங்க கேஜிஎஃப் டைலாக பத்திரிகையில போட்டு வேற மாதிரி காமெடி பண்ணி வச்சிருக்காங்க, வெறித்தனம். வாட் இஃப் ராக்கி அட்டாக்ஸ் துரைசிங்கம் போலீஸ் ஸ்டேஷன். அதானே துரைசிங்கம் மட்டும் அங்க இருந்திருந்தா சீனே வேற. அவர் சொல்லியிருப்பாரு எதிர்பார்க்கல, எது தின்னுன்னு அண்டிப்பேன எதிர்பார்க்கல, ஓங்கி அடிச்சா ஒன்றரை பண்ணு வெயிட்ரா பாக்குறியா அப்படின்ட்டு ராக்கிக்கே டஃப் கொடுத்திருப்பாரு. லவ்வர் பிரேக்அப் பிரேக்அப் ஐ டோன்ட் லைக் பிரேக்அப் ஐ அவாய்டு பட் பிரேக்அப் லைக்ஸ் மீ சோ ஐ காண்ட் அவாய்டு. ஆஹா, கழட்டி விடுறதுக்கு எப்படி எல்லாம் உருட்டுறாங்க பாருங்க, வேற மாதிரி. ராக்கி மாமின் ஹெவனு. டே, உன பணக்காரனா தானே சாக சொன்னேன், கிரிமினலா சாக சொல்லல. என்ன ராக்கி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா அம்மா சென்டிமெண்ட காட்டி அதை கரெக்ட்ங்கிற மாதிரி மாத்திட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், மெஹபூபா சாங்கின் தியேட்டர் அப்ப பிடிக்கல, லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஆடியோ இப்ப பிடிச்சிருக்கு. இந்த பாட்டு வேற எதுக்கு தேவையில்லாம படத்துல வச்சிருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா தனியா கேட்கும் போது நல்லா இருக்கு. நீங்களும் வேணா கேட்டு பாருங்க. நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் சாகும் போது எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ராக்கி பாய் போடு. சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகம் யாருக்காகவும் நிக்காது, அதனால மொத்த தங்கத்தையும் நானே எடுத்துட்டு போய்க்கிறேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கேஜிஎஃப் 2 ராக்கி பாயி சுத்தியலு பீஸ்ட் வீரராகவன் கோடாரி மை மாம ஹாவே தொடப்பு கட்ட விளக்குமாறு பீட் மீ. அதானே என்ன பெரிய சுத்தியலே கோடாலிலாம், விளக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இஃப் ராக்கி பாய் மீட்ஸ் கருடா இன் ஹெவன், எவனோ தெரில தம்பி பூஜை பண்ணிட்டு இருந்த கேப்ல வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டான். ராக்கி சொல்லுவாரு ஆமா தலைவரே ஆமா, நீங்க அதை இதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இனிமே எவன் வந்தால் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவாரு. மேன்செஸ்டர் சிட்டி பேசி ட்ரிபியூட் டு கேஜிஎஃப் சாப்டர் 2. அடேங்கப்பா, அவங்களே கேஜிஎஃப்னு போட்டு கெவின் காண்டோ ஃபுடன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிருக்காங்க. கேஜிஎஃப் மேனியா எவ்ரிவேர், வேர்ல்ட் இஸ் ராக்கி பாய்ஸ் டெரிட்டரி. சொன்ன மாதிரியே இந்த உலகத்தையே கேப்சர் பண்ணிடுவாராட்டிருக்கே ராக்கி பாய். நெக்ஸ்ட் பார்ட்ல ஸ்பேஸுக்கு போய் இந்த சோலார் சிஸ்டமே எனக்கு வேணும்னு சொல்லிடுவாரோ. ராமிகா சென்ன அண்ட் ஆதிரா என்ஜாய் இந்த மேட்ச். மீன் வைல் ராக்கி பாய் என்னடாது இவங்க ரெண்டு பேரும் ஆர்சிபி ஃபேனா வேற மாதிரி. அப்ப ராக்கி பாய் சிஎஸ்கே ஃபேனா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராக்கி பாய் வித் இஸ் மாமே, கேஜிஎஃப் இஸ் நத்திங் வித்தவுட் சாந்தம்மா. ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே சீன்ல நம்ம பார்த்ததே கிடையாது. ராக்கி பாய் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்துட்டாரு, கேஜிஎஃப் சுரங்கத்துல தங்கத்தை எடுத்தாருன்னு பார்த்தா டைம் டிராவல் மிஷினையும் எடுத்துருப்பாரு போல. மதர்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்டேஷன் கேஜிஎஃப் ரியாலிட்டி தின்னுட்டு தின்னுட்டு தூங்குது இதெல்லாம் எங்க உருப்பட போகுது. நோ 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 நோ, அவங்க வார்த்தைக்கு அப்படி சொல்லுவாங்களே தவிர அவங்க மனசால அப்படி நினைக்கவே மாட்டாங்க கைஸ். பிசிசிஐ உனக்கு என்ன வேணும்? டிகே T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம். நீங்க டிகேக்கு ஒரு ஸ்பாட் கொடுத்தே ஆகணும் பிசிசிஐ, இல்லைனா கப்பு கிடைக்கிறது கஷ்டம். பாத்துக்கோங்க. புரோட்டா புரோட்டா ஐ அவாய்ட் புரோட்டா பட் புரோட்டா லைக்ஸ் மீ ஐ காண்ட் அவாய்டு. புரோட்டா சாப்பிட்றதுக்கு எப்படி இங்க வந்து உருட்டிட்டு இருக்காங்க பாருங்க, வேற மாதிரி. இன் எக்ஸாம் ஆல் உனக்கு பின்னாடி உன் டாப்பர் ஃப்ரெண்ட் இருக்காங்கிற தைரியம் இருந்தா உன்னால ஒரு எக்ஸாம் தான் பாஸ் ஆக முடியும். அதே உன் டாப்பர் ஃப்ரெண்டுக்கு நீ முன்னாடி இருக்கங்கிற தைரியம் வந்தா உன்னால எல்லா எக்ஸாம்லயும் செஞ்சுரி அடிக்க முடியும். டன் 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 டன். எந்த டைலாக எங்க வந்து மேட்ச் பண்றாங்க? எந்த டைலாக் வந்தாலும் எக்ஸாம்லயும் எக்ஸாமையும் விடுறதே கிடையாது. சரி, நம்மள அதிகமா பாதிச்ச விஷயத்தை பத்தி தானே நம்ம அப்பப்ப யோசிப்போம், அதனாலதான் எக்ஸாம் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க போல. இன் கேஜிஎஃப் 2 ராக்கி பாய் மாமே, உனக்குதான் இது மிஷின் கண்ணு, ஆனா எனக்குலாம் இது வெறும் சிகரெட் பத்த வைக்கிற லைட்ரு. அப்ப ஒரு சிகரெட் பத்த வைக்கிறதுக்காக தான் 8000 கண்ணை சுட்டீங்களா? இதுக்கு பேசாம பெரியமா கண்ணு குடவுன்லயே இருந்திருக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பத்தி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். கேஜிஎஃப் 2 படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இந்த டைம் கரெக்டா சொல்லிட்டேனா, துண்டு ஒரு தடவை தான் தவறும். ஓகே கைஸ், வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவினாருமி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.